வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யூர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ராஸ்பெரி பை ஜிபிஐ ஓபன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தின வீடியோ வந்து அல்ட்ராசவுண்ட் சென்சார் வச்சு டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இஃப் கண்டிஷனில் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பல்ப் எரியணும் இல்லாட்டினா பல்ப் ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி சம்திங் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன அதை என்ன பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா கோடிங்ஸ் முதற்கொண்டு சேம் கோடிங்ஸ் தான் வச்சு செய்ய போகிறேன். ஸோ வாங்க நம்ம என்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் போன வீடியோஸில் போட கோடிங் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு டேப் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதுவரைக்கு காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படினாலும் நான் சும்மா இல்லை ஒரு என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பை ஜிபிஐஓ பின்னை வந்து ஜிபிஐஓ அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்ட்டு. பிசிஐ மோடு கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வார்னிங் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வர மாதிரி, அந்த தென் எக்கோ பின்ன ஃபோர்த்லேயும் ட்ரிகர் பின்னை வந்து 18லேயும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ட்ரிகர் வந்து நமக்கு அவுட்புட்டு, அண்ட் தென் எக்கோ வந்து நமக்கு இன்புட்டாக யூஸ் ஆக போகுது. லூப்புக்குள்ளே வரும்போது 1 மைக்ரோஸ் அதாவது 10 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு வந்து இது ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃபில் இருக்கும், அண்ட் தென் மறுபடியும் ஆனில் இருக்கும், மறுபடியும் ஆஃபில் இருக்கும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அது ஆனில் இருக்காது, ஃபஸ்ட்டு அது வந்து ஆஃபில் தான் இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ரிசீவ் பண்ணி ட்ரூ அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸுங்கிற அவுட்புட் இருக்குதுன்னா ஸ்டார்ட் டைம் வச்சுக்கலாம். எண்டு டைம் வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் உள்ள ரெண்டு டைமு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டியூரேஷன் வந்து கிடைக்குது. டியூரேஷன் வந்து சென்டிமீட்டரில் மாற்றுறதுக்கு இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்இடி சீக்குவல் டு 17 வந்து எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து செட்டப் பண்ணியாச்சு, அது வந்து அவுட்புட்டு இன்புட் கிடையாது. இந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாமே கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வாங்கியாச்சு. டியூரேஷன் வந்து எஸ்சிஎம் அதாவது சென்டிமீட்டரில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. டேப் கொடுத்துட்டு இஃப் இதை காப்பி பண்ணிட்டு, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சாரி 10 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோலன் போடணும், அப்புறம் தான் கரெக்டாக வந்து டேப் வந்து வெளியே வந்து நிற்கும். ஜிபிஓ டாட் அவுட்புட். ஸோ பிராக்கெட் வெளியே எல்லாமே ஸ்மாலில் தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துட்டேன். அவுட்புட்டில் வந்து எல்இடி கமா ஜிபிஐஓ டாட் ஹை. இந்த இடத்துல ஃபால்ஸு சாரி ஷூ கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது கூட காப்பி பண்ண தேவையில்லை, இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு எல்ஸ் கண்டிஷன் போட்டலாம், எல்ஸ் இஃப் கூட தேவையில்லை. ஸோ கன்சன்ஸ் ஆல்ரெடி நான் அந்த அதில் சொல்லியிருப்பேன், அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த பின் டயக்ராம் கூட கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 17வது பின்லேருந்து
நம்ம எல்இடிக்கு ஆனோடு ஒரு வயதன் தென் கிரவுண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கிற கிரவுண்டோட ஜாயின் பண்ணிவிட்டாலே போதும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், லாஸ்ட் நேம் சேவ் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா எல்இடி சம்திங் ஏதாச்சும் ஒன்று, ஜிபிஐஓ தான் ப்ராப்ளம். இந்த இடத்துல எந்த ஒரு வேலையுமே பிரிண்ட் ஆகாது, ஏன்னா நம்ம பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணல. பட் அதுக்கு பதிலாக கோடிங் வந்து இன்டர்னலாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், அது வந்து எக்ஸிக்யூட்டும் ஆகும், நமக்கு பிரிண்ட் மட்டும் ஆகாது. ஸோ நான் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதோட கிரவுண்டு வந்து இதோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 17th பின், அதாவது இதில் 6th பின் எடுத்து இந்த சைட்லேருந்து 6th பின் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 17th பின்னா. ஸோ இப்போ நான் இங்கே கை வைக்கேன், பக்கத்தில் கொண்டு வரேன். இதுக்கு வந்து எந்த விதமான அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது, 10 செமீட்டர் உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சைடு கரெக்டாக 10 செமீட்டர் நான் பார்டரில் இருக்கேன். ஸோ அங்கிட்டு போனால் லைட் எரியுது, இங்கிட்ட வந்தால் லைட் ஆஃப் ஆகுது. ஸோ இது வந்து பிரிண்ட்டு எந்த வேலையும் பிரிண்ட் ஆகுதுக்கு நான் கமெண்ட் வந்து கொடுக்கல, கொடுத்ததுன்னா பிரிண்ட் ஆகும், கமெண்ட் கொடுக்கறதுனால பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ஜிபி எல்இடி, அதாவது 3 லைட் எல்இடி அந்த இதை வச்சுட்டு அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் வித்து ஆர்ஜிபி, ஸோ ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொரு கலர் அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.